தமிழ் சினிமாவில் பெரிய ஸ்டாராக இருக்கும் நம்ம தளபதி அவர்கள் கோலமாவு கோகிலா டாக்டர் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண நெல்சன் திலீப்குமார் டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் இப்போ உருவாகிட்டு இருக்க படம் தான் தளபதி 65. தளபதி 65 முதல் கட்ட படப்பிடிப்பு ஜார்ஜியாவில் தான் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. விஜய் சாருக்கு ஜோடியா பூஜா ஹெக்டேவும் மேலும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகை அபர்ணா தாசும் நடிச்சிட்டு வராங்க. விஜய் டிவி புகழ் யோகி பாபு வி டிவி கணேஷ் போன்ற பல பிரபலங்களும் ஒரு முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறாங்க. மாஸ்டர் படத்தை தொடர்ந்து ராக்ஸ்டாரான அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணுறாரு. ரெட்டையர்களான அன்பறிவு ஸ்டன் மாஸ்டர்களாகவும் மனோஜ் பிரமம்சா சினிமாட்டோகிராஃபராகவும் தளபதி 65 ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இது நம்ம தளபதியோட 65வது படம் என்பதால் தளபதி 65 என்ற டைட்டிலேயே நிறைய அப்டேட்ஸ் வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தளபதி 65 படத்தில் நம்ம தளபதி யூஸ் பண்ணுற காரோட புகைப்படம் தளபதி ரசிகர்கள் மத்தியில் இப்போ வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே தளபதி 65 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் ஒரு காரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க படக்குழுவினர். அதை வச்சே இந்த படத்துலையும் நம்ம தளபதி ஒரு காரை யூஸ் பண்ணுறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது என்ன கார்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த கார் பார்க்கவே செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. எல்லோ கலரில் இருக்கும் இந்த ஒரு காரில் தான் நம்ம தளபதி 65 படத்தில் வர இருக்காராம். இதன் மூலமாக தளபதி 65 நெல்சன் திலீப்குமார் அவர்கள் விஜய் சாரை வச்சு தரமான சம்பத்தை செய்ய போகிறான்னு மட்டும் நல்லாவே தெரியுது. முழுக்க முழுக்க யங்ஸ்டர் கலந்த யங்ஸ்டர்ஸ் படமாக உருவாகும் தளபதி 65 நம்ம தளபதி ஒரு கவனிஜெட்டாக தான் நடிக்கிறாரு. கண்டிப்பாக தளபதி 65 படம் வேறு லெவலில் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மாசான காரில் நம்ம தளபதியை பார்க்க வேறு லெவலில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தளபதியோட 65வது படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் ஒரு சாங்கை எழுதியிருக்காரு. ஆனால் அந்த சாங் எந்த மாதிரியான சாங்னு குறித்து மாசான அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. இவர் ஏற்கனவே நடிகர் கவினோட லிஃப்ட் படத்துலேயும் ஒரு சாங்கை பாடியிருக்காரு. அதுபோல தான் நம்ம தளபதியோட 65வது படத்துலேயும் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் லிரிக்ஸிஸ்டாக கமிட் ஆகியிருக்காரு. தளபதி 65 முதல் கட்ட படப்பிடிப்பு ஜார்ஜியாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்தில் விஜய் சார் ஹார்ஸ் ரைட் பண்ணுற மாதிரியான காட்சிகளும் படமாக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்க இன்னொரு பக்கம் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்தில் லிரிக்ஸிஸ்டாக கமிட் ஆகியிருக்காருன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் எந்த மாதிரியான சாங்கை நடிகர் சிவகார்த்திகேயன் நம்ம தளபதிக்காக எழுதியிருக்காரு என்பதை மிகப்பெரிய சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க நியூஸ் என்னென்னா, தளபதி 65 ஓப்பனிங் சாங்கை தான் நடிகர் சிவகார்த்திகேயன் வேறு லெவலில் எழுதியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கை அனிருத் அவர்கள், சிவகார்த்திகேயன் அப்புறம் நம்ம தளபதி ஆகிய மூணு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்களாம். ஏற்கனவே சிவகார்த்திகேயன் அனிருத் நெல்சன் இவங்க மூணு பேர் காம்போவில் வெளிவந்த சாங் எல்லாம் வேறு லெவலில் ஹிட் ஆகியிருக்கு. இப்போ இந்த காம்போவில் நம்ம தளபதியும் ஜாயின் ஆகியிருக்காரு. கண்டிப்பாக ஓப்பனிங் சாங் வேறு லெவலில் இருக்க போகுது என்பதில் மாற்றுகிறதே கிடையாது. ஜார்ஜியா ஷெடியூல் இந்த மந்த் லாஸ்ட்டோட முடிய போகுது. இதுக்கப்புறம் தளபதி 65 டீம் சென்னை திரும்ப இருக்காங்க. மே 1st வீக்கில் இருந்து தளபதி 65 இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் தொடங்க இருக்கு. அதுக்காக சென்னையில் பயங்கரமான செட் அமைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. சென்னையில் நடக்கிற ஷூட்டிங்கில் நடிகர் சிவகார்த்திகேயன் எழுதிய சாங்கை படமாக்க போகிறாங்கன்னு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். மாஸ்டர் படத்தில் வந்த வாத்திகாமிங் சாங்கை விட இந்த சாங் பல மடங்கு வெறித்தனமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த சாங்கை ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்காக June 21st or 22nd நெல்சன் மற்றும் தளபதியோட பர்த்டே ட்ரீட்டாக அஃபிஷியல் லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த ஓப்பனிங் சாங்காக நான் பயங்கரமாக வெயிட் பண்ணுவேன். நீங்கள் யாரெல்லாம் வெயிட் பண்ணுவீங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.